السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد كان لسبأ في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له بلدتن طیبہ و رب غفور صدق اللہ العلی العظیم سبحان ربک رب العزت عما یصفون وسلام علی المرسلین والحمد للہ رب العالمین اللہم صلی علی سیدنا محمد وعلی آلہ واصحابہ وسلم اللہم صلی علی سیدنا محمد وعلی آلہ واصحابہ وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நண்பர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 15வது நள்ளிரவில் மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரும் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹுவின் பேரரும் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. புனிதமிகு ரமலானுடைய நடுப்பகுதியிலே நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த பகுதி மகஃபிரத்தினும் பாவ மன்னிப்பை ஏராளமாக பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் என்று முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத்திலே நம் வாழ்க்கையிலே நிகழ்ந்துவிட்ட தவறுகளை எண்ணி எண்ணி குறிப்பிட்டு நம் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமலானில் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக ஆக்கிவிடுவான். எனவே நாம் இந்த நாட்கள் பாவ மன்னிப்பிற்குரிய நாட்கள் என்பதை நினைவிலே கொண்டு நம்மில் ஒவ்வொருவரும் அவரவரது வாழ்வில் நிகழ்ந்துவிட்ட பாவமான தவறான மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை எண்ணி எண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அவனுடைய மன்னிப்பு என்கிற பேரருளை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் அவனுடைய பரிபூர்ணமான மன்னிப்பை நம் அனைவருக்கும் வழங்கியல் புரிவானாக என்று துவா செய்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் சபாநகரத்து மக்களின் வாழ்க்கை தரம் பற்றியும் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து பற்றிய செய்தியையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் அந்த நகரத்தின் பெருமையை அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சபாநகரம் என்பது யமன் நாட்டில் இருந்த ஒரு நகரம் என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அந்த நகரம் குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நல்ல பூமி என்று குறிப்பிடுகிறார். தையிபா என்கிற வார்த்தைக்கு நமக்கு தெரியும், மனமானது என்ற அர்த்தம். நாம் மொழி வழக்கிலே பேசுவதாக இருந்தால் நல்ல பூமி என்று அதை அர்த்தப்படுத்தலாம். அல்லாஹ்வே அதை நல்ல பூமி என்கிறார். நல்ல பூமி என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற போது திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், நல்ல செழிப்பான பசுமையான செழிப்பான தோட்டம் துறவுகளை கொண்ட தோட்டங்களுக்கு இடையே அமைந்த ஒரு நகரம், நல்ல வசதியான ஒரு நகரம். அந்த நகரத்திற்கு இருந்த பெரும் சிறப்பு என்னன்னா, அந்த நகரத்தின் சீதோஷ்ண நிலையை காற்றை அல்லாஹ் பரிசுத்தமானதாக ஆக்கி வைத்திருந்தான். அந்த காற்றும் சீதோஷ்ண நிலையும் பரிசுத்தமாக இருந்த காரணத்தாலே சபாவுக்குள்ளே தீய ஜந்துக்கள் எதுவும் நுழைய முடியாது. ஆச்சரியமா இருக்கும், கொசு இருக்காதான், சபாவுக்குள்ளே கொசு இருக்காது, சபாவுக்குள்ளே ஈ இருக்காது, சபாவுக்குள்ளே தேள் பாம்பு மாதிரியான விஷ ஜந்துக்கள் இருக்காது, மக்கள் அதே போல சபாவுக்குள்ளே பேன் இருக்காதான். நம்முடைய உடையிலே பெற்றிக்கொள்ளுமே மூட்டைப்பூச்சி,
மூடப்பூச்சி இருக்காது. சபாநகரம் அல்லாது பரிசுத்தமான நகரம் என்று குறிப்பிடுவதற்கான விளக்கத்தை எழுதுகிற போது மனுஷனுக்கு அருவருக்கிற தீமை செய்யக்கூடிய எந்த வகையான உயிரினமும் அங்கே இருக்கார். திருக்குறானிய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அந்த ஊரில் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, வெளியூர்காரங்க யாராவது வரும்போது அவர்களுடைய ஆடையில் இது மாதிரியான பூச்சிகள் இருக்குமானால் சபாநகரத்தின் காற்றுப்பட்டாலே அது செத்து போய்விடும். அல்லாஹ் வந்து அந்த ஊரையே ஒரு கிருமி நாசினி ஊராக வச்சுருக்கான். இப்போ பல இடத்துல கிருமி நாசினி இதை கடந்து போயிட்டா கிருமியெல்லாம் செத்து போயிடும்னு கேட்டு வச்சுருக்காங்க. அல்லாஹ் சபா நகரத்தையே எப்படி வைத்திருந்தான் என்றால் கிருமி நாசினி ஊராக வைத்திருந்தான். யார் அந்த ஊருக்குள்ளே வந்தாலும் அவங்க உடம்புலேயோ உடையிலேயோ ஏதாவது பூச்சி புழுக்கள் இருக்குமானால் அவைகள் செத்து போய்விடும் என்கிற அளவுக்கு பரிசுத்தமான நல்ல நிலமாக அல்லாஹ் அந்த ஊரை வைத்திருந்தான் என்று குர்ஆன் அந்த ஊரை வர்ணனை செய்கிறது. அந்த ஊரை யார் உருவாக்கியது என்று பேசுகிற போது வரலாற்றாசிரியர்கள் சொல்லுவாங்க, சபா என்கிற ஒரு மனிதர், அந்த ஊருடைய தலைவர், யமன் நாட்டிலே வாழ்ந்த அந்த ஊருடைய தலைவர், அவர் அந்த ஊரை திட்டமிட்டு உருவாக்குகிறார். திட்டமிட்டு எப்படி உருவாக்குறாருன்னா அந்த ஊரில் ரெண்டு மலைகளுக்கு இடையே ஒரு நீர் ஓடை இருக்கிறது, தண்ணி ஓடி வரக்கூடிய ஒரு அருவி, ஒரு நீர் ஓடை இருக்கிறது. வருஷந்தோறும் அதில் தண்ணி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவர் என்ன திட்டம் போடுறாரு, இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையே வரக்கூடிய இடத்துல ஒரு அணை கட்டிக்கிட்டா, இந்த தண்ணியை தேக்கி வச்சா எப்போதுமே அது நமக்கு பயன்படும் என்று முடிவு செய்து ஒரு அணை கட்டுகிறார். அந்த அணைக்கு சத்த மாரிப் மாரிப் அணை என்று பெயர். வரலாற்றில் அந்த அணைக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது, சத்த மாரிப் என்று பெயர். ஒரு அணை கட்டுகிறார், நல்ல உயரமான, எந்த அளவுக்கு அணை கட்டுறாருன்னா அந்த மலை மேடுகளுக்கு, அந்த மலை சிகரங்களுக்கு ஈக்குவலாக அணை கட்டுறார். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையே உருவாகி வருகிற தண்ணி இந்த அணையினால் அந்த மலை அளவுக்கு உயரமாக தேங்கி நிற்கிறது. அந்த அணையில் மூணு அடுக்கில் வாசல் அமைக்கிறார். தண்ணி திறந்து விடுறதுக்கு மூணு அடுக்கில் வாசல், கீழே ஒரு அடுக்கு, நடுவில் ஒரு அடுக்கு, மேலே ஒரு அடுக்கு. தண்ணி நிறைய இருக்கும்போது மேலே அடுக்க கொஞ்சம் திறந்து விட்டால் போதும், குறைஞ்சதுன்னா நடுவில் இருக்கிறத திறக்கலாம், ரொம்ப குறைஞ்சதுன்னா. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, அவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும் அந்த கீழ் அடுக்கை திறக்க வேண்டிய சந்தர்ப்பமே வரலையா. நாமெல்லாம் கேள்விப்படுவோம், நம்ம காவிரி ஆறு போகிற வழியில் இங்கே இந்த தண்ணீர் தேக்கி மேட்டூர் டேம் தண்ணி தேக்கி வைக்கப்படுது. வருஷத்தில் பல நேரங்களில் அந்த மேட்டூர் டேமில் அடியில் புதஞ்சு கிடக்கிற ஊர்களெல்லாம் வெளியே தெரியும் அப்படின்னு நம்ம பத்திரிகைகளில் படிப்போம். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா மேட்டூர் டேம் வறண்டு போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரவே இல்லை, அவ்வளவு செழிப்பான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். சைடும் தோட்டங்கள் வச்சாங்க, மாஷால்லா தோட்டங்கள் எப்படி செழித்து வளர்ந்தன அப்படின்னா, திருக்குறானுடைய விரிவுரையாளர் கதாதா ரஹமத்துல்லா அலைஹி சொல்றாங்க, எந்த அளவுக்கு செழித்தன அப்படின்னா, ஒரு பெண் அவளுக்கு காய்கறிகள் வேண்டுமென்றால், பழங்கள் வேண்டுமென்றால், தலையில கூடையை வச்சுட்டு மரங்களுக்கு அடியில் நடந்து போனா போதும், கொஞ்ச நேரத்தில் அது நிறைஞ்சிரும், பறிக்க வேண்டிய தேவை கூட இருக்காது என்கிற அளவுக்கு வளமான செழிப்பான ரெண்டு தோட்டங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் எல்லாம் அப்படி கொடுத்தான். இந்த செழிப்பு வளர வளர என்னாச்சுன்னா, ஊர் அப்படி ஊர்கள் ஒரு ஒரு ஊரும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துடுச்சு. அதுக்கடுத்து தோட்டம் ஊர், தோட்டம் ஊர், தோட்டம் ஊர் அப்படின்னு ஊர்களெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்த வசதி, எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் அவங்க வந்து கட்டிச்சாதான், அதாவது பயண சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையில்லையா, தேவைப்படாதான், ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்தால் அங்கே கிடைக்கும், அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்தால் அங்கே கிடைக்கும். எனவே எதையும் கையில் சாதமோ தேவையான பயண சாப்பாடு எதையோ எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய பயணத்தை லேசாக்கி வைத்திருந்தாங்க. இப்படி ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.
என்ன தப்பு செய்தாங்க அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க செய்த தப்பை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் சொல்லும்போது அது என்ன தெரியுதுன்னா, அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கவில்லை. திருக்குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னான், குர்ஆன் சொல்லுது, லக்கது கானலி சபையின் ஃபி மஸ்கனிஹிம் ஆயா, சபா நாட்டு மக்களுக்கு அவர்களது வசிப்பிடங்களில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது. ஜென்னத்தான் ரெண்டு தோட்டங்கள், அன் எமீனின் ஷிமாலின், வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு வளமான தோட்டங்கள். அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னான், குலூமின் ரிசுக்கு ரப்பிக்கும், உங்களது ரப்புடைய ரிசுக்கை சாப்பிடுங்க. அல்லாஹ் சொல்லும்போது கவனிக்கணும், இது எதுவும் என்னதான் உங்களுடைய முயற்சியில் கிடைச்சாலும் அது உங்கள் இந்த அணையை கட்டினாரு, ரெண்டு பக்கமும் தோட்டம் அமைச்சாரு, யார் சபாவினுடைய அந்த சபா ஊர் தலைவர் தான் அமைச்சாரு, ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற ரிசுக்கு இருக்குதே அது அவரால் கிடைக்கிறதல்ல, அது யாரால் கிடைக்கிறது? அல்லாஹ்வால் கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், குலூமின் ரிசுக்கு ரப்பிக்கும், நீங்கள் உங்கள் அது உங்களுக்கு இறைவன் வழங்கிய இந்த ரிசுக்கை உங்களுக்கு மனம் போன மனம் விரும்பிய பாரு சாப்பிடுங்கள். என்ன செய்யுங்க? வஷ்குருல்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு அல்லாஹ் பல்தத்துன் தையீபா, நல்ல ஊர், ரப்புன் கஃபூர், அல்லாஹ் மன்னிப்பாளன், நல்ல ஊர், அல்லாஹ்வும் மன்னிக்கிறவன், அதனால பெரிய கடமைகள் எல்லாம் உங்களுக்கு இல்லை. மன்னிக்கிற ரப்பு, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பெருசாக பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறவங்களாக இருந்தால் போதும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான். இப்போ அந்த செழிப்பான ஊரில் வாழும்போது ஒரு கட்டத்தில் மனுஷனுக்கு வந்து ரொம்ப சுகமாக இருந்தால் கூட கொஞ்சம் சளிப்பு தட்டுமா இல்லையா? அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அந்த சுகமான ஊர், எவ்வளவு சுகமான ஊருன்றது நம்ம பார்த்தோம், ஈ இல்லாத ஊர். ஒரு காலத்தில் வந்து ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளுக்கு அந்த கிட்டத்தட்ட பல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளுக்கு வழிகாட்டுதல் எழுதுகிற போது ஈ ஜாஸ்தி இருக்கும் மக்கால் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. நிறைய மக்கள் கூட்டோட இப்போ இல்லை, இப்போ அப்படி நம்ம பார்க்க முடியாது, ஒரு காலத்தில் அப்படி எழுதி வச்சுருக்கேன், ஈ ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ரெண்டு ஈ நம்மளை சுற்றி இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு ரெண்டு ஈ நம்மளை சுற்றி இருந்தால் நம்மளை நிம்மதியாக இருக்க கூடாது, ஈ அடிக்கிறதும் கஷ்டம். ஈ இல்லாத, கொசு இல்லாத ஊராக அவங்களுடைய ஊர் அல்லாஹ் அவ்வளவு தையீபா, பல்தத்தின் தையீபா, அழகான ஊரை ஆக்கி வச்சுருக்கான். எந்த ஊருக்கு அக்கம் பக்கத்தில் பயணம் பண்ணுறதாக இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை, அந்த அளவுக்கு செழிப்பான ஊராக அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னது நன்றி செலுத்துங்கிறது தான். அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன ஏற்பட்டுச்சுன்னா, இந்த நன்றி செலுத்துதலில் குறைவு ஏற்பட்டது. என்ன செய்தாங்க? நன்றி செலுத்தலை. நன்றி செலுத்தலைங்கிறத அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னா, திருக்குறானில் அந்த வசனம் வருது, எல்லா இடத்துல அவங்க என்ன கேட்டாங்களா, ரப்பனா பா இது பைன அஸ்ஃபாரினா, யாழ்லா நாங்கள் ரொம்ப தூரம் பயணம் போக முடியல, கஷ்டப்பட்டு பயணம் போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு ஏற்பட மாட்டேங்குதே, நாங்கள் போகிற இடத்துலலாம் பக்கம் பக்கம் ஊர் வந்துடுது, சௌகரியமாகவே போயிடுறோம். ஒரு பயணம்னா அதில் சில சிரமம் கஷ்டமெல்லாம் இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி எந்த கஷ்டமும் எங்களுக்கு இல்லையே, அப்படி கூடு என்று கேட்டார். அல்லாஹ் நிம்மதியாக வச்சிருக்கும் போது, அல்லாஹும பாயிது பைன அஸ்ஃபாரினா, யா அல்லாஹ் எங்களது பயணங்களுக்கு இடையே தூரத்தை ஏற்படுத்து என்று சொல்றான். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். இப்ப என்ன செய்யல, அல்லாஹ் தங்களுக்கு என்ன நியமத்து கொடுத்துருக்கிறாங்கிறத புரிஞ்சு அதுக்கு நன்றி சொல்றத விட்டுட்டு அதற்கு மாற்றமான அல்லாஹுடைய நியமத்தை புரிந்து கொள்ளாத தன்மையோடு அவர்கள் நடந்ததாலே அல்லாஹ் என்ன செஞ்சானா, முத முதல்ல ரெண்டு எலிகளை விட்டானா அந்த ஊரில், ரெண்டு எலிகள். அந்த எலிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சுதான், அந்த அணைக்கட்டு தானே அவங்களுடைய பலம், அந்த அணைக்கட்டை கீழே இருந்து அரிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து ஒரு பகல் நேரத்தில் அணை மொத்தமும் உடைந்து தண்ணீர் வெளியேறி, தண்ணி வெளியேறி அந்த ஊரை அழிச்சது, அவங்களுடைய தோட்டங்களை அழிச்சது, அவங்களுடைய மரங்களை சாய்ச்சது, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு.
அல்லாஹ்வை பயப்படணும் அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் நூறாண்டுகள் உழைத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறவங்களாக இருந்தால் அல்லாஹ் அதை காப்பாற்றி வைப்பான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறவங்களா இல்லை, இதை அழிக்கணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா ஒரு பகல் பொழுது அல்லாஹ்வுக்கு போதுமானது. ரெண்டு எலிகளை விட்டா அல்லாஹ் அந்த அணையை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டிச்சு ஒரு கட்டத்தில் அவங்க எதிர்பாராத நேரத்தில் அணை உடைந்து தண்ணீர் வெளியேறியது. சரி, வீடெல்லாம் போச்சு, தோட்டமெல்லாம் போச்சு, போனதுக்கு அப்புறமாவது ஒரு வாழ்க்கை அங்கே கிடைக்குமா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே சிறப்பான இருந்த பூமி தானே. அல்லாஹ் என்ன செய்யணும்? குரானில் அல்லாஹ் சொல்கிறான், நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அவங்களுடைய ரெண்டு இந்த செழிப்பான இனிமையான தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோட்டத்தை நாம் எப்படி மாற்றினோம் என்றால், நான் அல்லாஹ் ஃபர்சல்னா அலைஹிம் சைலல் அரிம், அந்த அரிம் அணையை அவர்கள் மீது திறந்து விட்டோம். அரிம்ங்கிறது அந்த இடத்துக்கு பேர், அந்த வாதி, அந்த மாரிபுங்கிறது அந்த அணைக்கு பேர், அந்த இடத்துக்கு பேர் அரிம். அந்த அரிம் தண்ணீரை நாம் அவர்கள் மீது திறந்து விட்டோம், அப்படி அவங்களை அழித்தோம். அழித்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணோம்னா, பத்தல் நாகும் பி ஜன்னத்தையும் ஜன்னத்தை அக்லி ஹம்தின், நாம் ரெண்டாவதாக அவங்களுக்கு ரெண்டு தோட்டம் உருவாச்சு. ஆனால் அந்த தோட்டத்தில் இருந்த பழங்கள்லாம் எப்படி மாறி போச்சுன்னா, சுவையாக இல்லாமல் கசப்பும் துவர்ப்புமான பழங்களாக மாறிப்போச்சு. அதே போல் இலந்தை மரங்கள், வெறும் முள்செடிகளை கொண்ட இலந்தை மரங்களாகவும் அந்த இடத்த நம்ம மாற்றிட்டோம். அதனால் எப்படி ஆச்சா? நல்லா சொல்கிறான், இனி இந்த ஊரில் வசிக்க முடியாது. காலகாலமாக கிட்டத்தட்ட இந்த வரலாறு நடந்த நிகழ்வை சொல்கிறாங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஈசா அலி இஸ்லாம் பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய காலத்துக்கு பிந்தைய காலகட்டத்தில் நடந்திருக்கு. இவங்க வந்து மனித குலத்தின் ஆதி மனித சமூகம் வாழ்ந்த இடங்களில் ஒன்று யமன் நாடு, இந்த சபாங்கிற நகரமெல்லாம் ஒரு பெரிய தலைவனுடைய கட்டமைப்பில் உருவான நகரத்தில் இவங்க வாழ்ந்தாங்க. என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த ஊர் வசிப்பதற்கு லாயக்கற்ற ஊராக மாறிவிட்டது. முதல்ல எல்லா வகையான இன்பங்களும் எல்லா வகையான பாதுகாப்பும் நிறைந்த ஊராக இருந்த ஊர் சபாங்கிற ஊர் வசிப்பதற்கு லாய்க்கற்ற நகரமாக மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், என்ன ஆச்சு அவங்க நிலைமை அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஊரில் இருந்தவங்கெல்லாம் பிரிஞ்சு போனாங்க. அவங்களிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு குரு தான் மதீனாவில் வந்து தங்கின அரபிகள். மதீனாவில் வந்து மதீனாவினுடைய பூர்வ குடிகளாக அவுஸ் ஹஸ்ரஜ் அப்படின்னு ரெண்டு குளம் இருந்தார்கள். அவர்கள் தான் பின்னால் அன்சாரிகளாக மாறினார்கள். நல்லா நாம் வரலாறு படிக்கிறோமே. இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இந்த இந்த பூர்வீகத்தில் வந்தவங்க. ஏன்னா இப்போ இங்கே வாழ்ந்தவங்க வந்து அன்னைக்கு இருந்த பல பாகங்களுக்கும் பிரிஞ்சு போனாங்க. அதில் கொஞ்சம் பேர் ஹிஜாஸில் மக்காவில் வந்து தங்கினாங்க, கொஞ்சம் பேர் அங்கிருந்து தாண்டி வந்து யஸ்ரிப் என்கிற இன்றைய மதீனாவில் வந்து தங்கினாங்க. அப்படி இப்போ அரபு நாட்டின் பல இடங்களுக்கும் மக்கள் பரவினார்கள். அதனாலே அரபு வரலாற்றில் இந்த சத்த மாரிபு, மாரிபு அணை உடைந்தது அப்படிங்கிறது ஒரு தனி வரலாறு. அதிலிருந்து பல வரலாறுகள் தோன்றியதால் இதை வந்து ஒரு மைல் ஸ்டோனாக வச்சுருப்பாங்க, ஒரு மைல்கல்லாக இருக்கும் இந்த சத்த மாரிபு உடைந்தது. இப்படி ஆக்கினான் திருக்குரான் சொல்லுது, வஜால்நா மஹாதீஸ், அவர்களை வெறும் பேச்சாக ஆக்கினோம். வஜால்நா எப்படி வாழ்ந்தவங்க, எவ்வளவு சிறப்போடு வாழ்ந்தவங்க, வஜால்நாஹு மஹாதீஸ, அவர்களை வெறும் பேச்சாக ஆக்கினோம். வமஸ்ஸக்னாஹும் குல்ல மமஸ்ஸக்கின், அவர்களை பல பிளவுகளாக பிளந்தோம். அப்படிதான் போனாங்க அவங்க, வரலாறு அதை காட்டுது. இவங்க எங்கெல்லாம் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறது வரல. ஒரு ஊரில் ஒரு ஊர்க்காரங்களாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க நாடோடிகளாக போய் ஆங்காங்கே வசிப்பவர்களாக மாறி இன்றைக்கும் அரபு தேசத்தின் பல பகுதிகளுக்கு பிரிந்து கிடக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆனார்கள். ஒமஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸக்கின், அவர்களை பல பிளவுகளாக நாம் பிரிந்தோம். இன்ன ஃபீதாலிக்க, இந்த நடைமுறையில் லாயாத்தின் பல அத்தாட்சிகள் இருக்கிறது. லிகுல்லி சப்பாரின், பொறுமையாளர்களுக்கும் ஷக்கூரின், அல்லாவுக்கு நன்றி செய்யக்கூடியவர்களுக்கும் பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த சபா நகரத்தை பற்றி சொல்கிறார். அவ்வளோ செழிப்பான ஒரு நகரம்,
அவங்கள்ட்ட இருந்த ஒரு குணத்தினால கெட்டு போச்சு. என்ன குணம்? நன்றி செலுத்தாத குணம். நம்ம மார்க்கும் அதனால தான் வலியுறுத்துது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்துங்க, லைன் ஷகர்த்தும்ல அசீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்க, நான் உங்களுக்கு மேலே மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நன்றி செலுத்தலைன்னா அல்லாவுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் நன்றி சொன்னா தான் அல்லாவுடைய பட்டம் பெருசாகுது அப்படின்னுலாம் இல்லை, மரியாதை அதிகரிக்குதுன்னு ஒன்றும் இல்லை. நன்றி சொன்னால் அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் தருவான். நன்றி சொல்கிறதுன்றது எதுக்கு நன்றி சொல்கிறது? சில பேர் நினைக்கலாம், எனக்கு அல்லாஹ் காசு பணத்தையே தரலையே. சில பேர் நினைக்கலாம், அல்லாஹ் எனக்கு சுகத்துக்கே சுகத்தையே தரலையே. நான் சில பேர் சின்ன வயசுலேருந்தே உடம்பு சரியில்லாதவங்களாம் இருப்பாங்க, நினைக்கலாம் அல்லாஹ் எனக்கு சுகத்தையே தரலையே. சில பேர் நினைக்கலாம், அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையில் எந்த அந்தஸ்தையுமே தரலையே. சில பேர் நினைக்கலாம், நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட ஒரு சொந்த வீட்டில் இருக்கவே முடியலையே, வாழ்நாளெல்லாம் பெரிய கவலையாக இருந்துச்சு, ஆனால் ஒரு சொந்த வீட்டில் இருக்கு. மக்களுக்கு பல வகையான கவலை இருக்கா இல்லையா? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, சினிமா துறையில் போய் ஒருத்தர் தலை காட்டணுங்கிறதுக்காக 40 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கார். 40 வருஷம் கஷ்டப்பட்ட பிறகு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சின்ன வாய்ப்பு, அதுக்கிடையில் இறந்து போயிட்டார். அப்போ அவங்க குடும்பத்துக்காரங்க சொல்கிறாங்க, 40 வருஷம் கஷ்டப்பட்டாருங்க, இந்த ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிதுங்க, அது கிடைக்கவே இல்லையே. இப்போ மனுஷங்க வந்து எத்தனையோ விஷயத்துக்கு ஏங்குறோம் நம்ம, இது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறோமே, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு ஏராளமான நியமத்துக்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நம்முடைய மார்க்க ஷாவலியுல்லா தெஹலவி அவர்கள் சொல்லுவாங்க, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு, இன்றைக்கி இருக்கிற மனுஷன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் நமக்கு சில விஷயங்களை தராவிட்டால் நாம் யார்? அல்லாஹ் நமக்கு அறிவை தராவிட்டால் நாம் யார்? பைத்தியக்காரன். அல்லாஹ் நமக்கு பார்க்கிற திறனை தராவிட்டால் நம்ம யார்? குருடன். நம்ம காதுக்கு செவிட, நாக்கு பேருக்கு ஆரோக்கியம் தராவிட்டா நாம யாரு? நோயாளி. அல்லாஹ் நமக்கு வீடு தராவிட்டா நாம யாரு? வீடற்றவன். அல்லாஹ் நமக்கு காசு தராவிட்டா நாம யாரு? ஏழை. அல்லாஹ் நம்மளை கண்ணியமா வைக்காட்டி நாம யாரு? கேவலமானவர்கள். இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம், அல்லாஹ் நமக்கு ஈமான தராவிட்டா நாம யாரு? ஷாவலியுல்லா தெஹலவி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுடைய நியமத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இது கிடைக்காவிட்டால் நாம் எப்படி இருப்போம், இது கிடைக்காவிட்டால் நாம் எப்படி இருப்போம்னு சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் நம்மளை மனசுனா படைச்சது, உடல் ஆரோக்கியமாக எல்லா வகையான உறுப்புகளையும் சலாமத்தாக கொடுத்தது, அந்த உறுப்புகளுக்கான சக்தி அல்லாஹ் கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக வைத்திருப்பது. இப்படி ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்த்தா நிறைய நியமத்துகள் நமக்கு இருக்கு. மனித குலத்தின் கடமை என்னன்னா, அந்த நியமத்துகளுக்கு முதல்ல நியமத்துகளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நன்றி சொல்ல தவறையதால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெற்றிருந்த சபாவாசிகள் அல்லாஹுடைய எச்சரிக்கையான ஆபத்தை சந்தித்தார்கள், அல்லாஹ் கொடுத்த தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அல்லாஹ் வேற காரணத்தையே சொல்லலை, மற்ற மக்கள் விஷயத்தில் பல காரணங்கள் அல்லாஹ் சொன்னால், இவங்க இப்படி இப்படியெல்லாம் நடந்தாங்கன்னு சொன்னான். இப்போ லூத் அலி இஸ்லாத்தினுடைய மக்களில் பார்த்தா அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் தப்பு செஞ்சாங்கன்னு, இவங்க விஷயத்தில் அல்லாஹ் அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, நன்றி செலுத்தலை, அதனால் அவங்க அழிச்சோம். அவங்க அவ்வளோ சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்த பிறகு எப்படி அழித்தோம் அப்படின்னா, அவர்களை வெறும் பேச்சாக்கினோம், அவர்களை பல ஊரின் பல பகுதிகளுக்கு சேர்த்தோம்னு அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ யோசனை பண்ணி பார்த்தா நமக்கு இவ்வளவும் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போதே ஈமான் வந்து நம்மளுடைய நெஞ்சில் ஊட்டப்பட்டது. நம்ம அம்மாமாருக்கு தாலாட்டு பாடும்போது ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா சொல்லி தாலாட்டு பாடுவாங்க. இன்றைக்கி நம்ம தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஈமானை மனசில் நிறுத்துறதுக்கு இது மாதிரி சிறந்த வார்த்தை கிடையாது. இது எது வெறும் அனிஃபா நாவூர் அனிபா பாட்டுன்னு நம்ம நினைக்கிறோம், எவ்வளோ ஹஸ்பி ரப்பி, என் இறைவன் எனக்கு போதுமானவன், ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா, அவன் உயர்ந்தவன் மகத்தானவன், மகத்தான என் இறைவன் எனக்கு போதுமானவன், மாஃபி கல்பி கைருல்லா, என் இதயத்தில் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. நிறைய சில பேர் ஹைருல்லா ஹைருல்லான்றாங்க, அது நல்லா சொன்ன ஹைருல்லா மாஃபி கல்பி
மாஃபி கல்வி கைருல்லா ஹஸ்பி ரப்பி. இன்றைக்கெல்லாம் நம்ம வீடுகளில் இந்த வாசகம் சொல்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா? ஒரு காலம் இருந்தது வீட்டில் இந்த வார்த்தை சாதாரணமாக இருக்கும், தாலாட்டு போடும்போது இதை சொல்லி தாலாட்டு போடுவாங்க. இன்றைக்கெல்லாம் இல்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம அம்மாமார்கள் தொட்டிலில் கிடக்கிற போதே, நம்முடைய சிறு குழந்தையாக இருக்கும் போதே நம்முடைய ஈமானை வந்து இதயத்தில் ஏற்றிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய நியமத்து நமக்கு. இதுக்கெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி. நம்மில் ஒவ்வொருவரும் அவரவர் இருக்கிற நிலையில் அல்லாஹுடைய ஏராளமான நியமத்துக்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஷாவலியுல்லா தஹலவி அவர்கள் சொன்னது போல, இது இல்லாமல் இருந்தால், இது இல்லாமல் இருந்தால், இது இல்லாமல் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் என்று யோசித்து பார்த்தோம்னா அல்லாஹுடைய நியமத்தை நமக்கு தெரிஞ்சு அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துறது நம்மளோட கடமை. நன்றி செலுத்துறதுனா என்ன? அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுன்னா என்ன? முதல் விஷயம், இது அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துன்னு உணர்ந்துக்கிறது. இது அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்தை செஞ்சுருக்கான். மழை பெய்யுது, வீட்டில் இருக்கிறோம், தண்ணி நம்ம மேலே ஒழுகாமல் அல்லாஹ் நமக்கு நியமத்தை செஞ்சுருக்கோம். அது கூரையாக இருக்கலாம், அல்லது அஸ்பஸ்டா ஷீட்டாக இருக்கலாம், ஆர்சி பில்டிங்காக இருக்கலாம். அல்லாஹ் நம்ம மேலே தண்ணி ஒழுகாமல் பார்த்துருக்கிறாங்க. அது அல்லாஹ் தந்த நியமத்தில் இந்த நியமத்தை உணர்தல், இது அல்லாஹ் செஞ்சது எனக்கு. இதோ நான் நல்லா சட்டை போட்டிருக்கேன், அல்லாஹ் செஞ்சது. இது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அல்லி அலி அலி அல்லாஹு தலான்னு சொல்லுவாங்க. சொன்னதாக ஒரு சொல்லுண்டு, இது பலரும் சொன்னதாக சொல்லப்படுறதுண்டு. செருப்பில்லையே என்று நான் கவலைப்பட்டேன், கால்களே இல்லாதவனை பார்க்கிறவை அப்படின்னு சொன்னாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த தத்துவம். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பாருங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பாருங்க, அது அல்லாஹனுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுவதற்கு பொருத்தமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நமக்கு கீழே இருக்கிறவனை பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு கிடைக்காது நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு தோணும். நமக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறான், பிள்ளை செல்வங்களை கொடுத்துருக்கான். அந்த அந்த தொடரில் அவர் சொல்லுவார், குழந்தைகள் இல்லாவிட்டால் உலகம் என்ன சொல்லும்? யோசிச்சு பாருங்க, குழந்தைகள் இல்லாவிட்டால் உலகம் என்ன சொல்லும்? ஒரு நம்மை ஆதரிக்கிற உறவுகள் இல்லாவிட்டால் உலகம் நம்ம என்ன சொல்லும்? பிறக்கும்போது தந்தை இல்லாவிட்டால் உலகம் நம்ம என்ன சொல்லும்? இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்தை செய்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த நியமத்துக்கு நன்றி சொல்கிற முதல் வழி என்னன்னா நன்றியை உணர்றது, அல் எஹ்சாஸ், அல்லாஹ் அபி நியமத், நியமத்தை உணர்வது. ரெண்டாவது நியமத்தை, அதில் நிறைய வழி இருக்குது, நான் இன்றைக்கி இந்த உரையில் அது தேவையில்லைன்றதுனால சுருக்கிக்கிறேன். ரெண்டாவது நாவிலான் அல்லாவை புகழ்வது. யார் நமக்கு உபகாரம் செஞ்சாரோ அவரை பாராட்டுவோமா இல்லையா? சும்மா ஒரு நம்ம போகிற இடத்துல சின்னதாக வழி கொடுத்தாருன்னா தேங்க்யூங்கிறோம், தானாக தேங்க்யூங்கிறோம். சும்மா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறோமா இல்லையா? அல்லாவுக்கு என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஒவ்வொரு நிமிஷத்துலையும் சொல்லிட்டு இருக்கணும். நம்ம வாயிலிருந்து அல்ஹம்துலில்லா வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார். ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க உஸ்தாதை பற்றி, சாப்பிட்டும்போது பிஸ்மில்லா சொல்லணும், சாப்பிட்டு முடிக்கும்போது அல்ஹம்துலில்லா சொல்லணும், அவ்வளோதானே. அவங்க உஸ்தாதை சாப்பிட்டும் போது 32 தடவை அல்ஹம்துலில்லா சொன்னார். அவர் கணக்கு பண்ணி வச்சுருக்கார். எதுக்கெல்லாம்? ஒரு வாய் சாப்பிட்டோன்னே அல்ஹம்துலில்லா, கொஞ்சம் தண்ணி குடிச்சோன்னா அல்ஹம்துலில்லா, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கான கூட்டு எடுத்தாரா அல்ஹம்துலில்லா. அப்படி அவர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார 32 தடவை அல்ஹம்துலில்லா சொன்னதை நான் கணக்கிட்டு வைத்தேன் என்று சொல்கிறார். சொல்லத்தான் வேண்டும். சும்மா மார்க்கம் சொல்லுது, ஒரு தடவை சொன்னால் கூட அந்த கடமை நிறைவேறினு சொல்லுது. ஆனால் ஒவ்வொரு கவலத்திற்கும் நாம் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்து என்று சொல்லியே தீர வேண்டும். நம்மளுடைய சுக்குர் அதா செய்கிற நன்றியை நிறைவேற்றுகிற ரெண்டாவது வழி அல்ஹம்துலில்லா சொல்கிறது. மூணாவது வழி, அந்த எந்த நியமத்தை நமக்கு தந்தானோ அந்த நியமத்தை தந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. இது மூன்றும் சுக்குரை நிறைவேற்றுகிற வழிகள். அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், எனக்கு அல்லாஹ் இந்த நியமத்தை தந்திருக்கான். அதனால் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, எந்த கட்டத்துலேயும் யாராவது உங்களை வந்து கேட்கும்போது, நீங்கள் ஏதாவது சங்கடத்தில், அல்லாஹ் எல்லா நேரத்துலேயும் எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சுருக்கிறது இல்லை, சமயத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், ஒரு நெருக்கடி ஏதாவது ஒரு நேரத்தில் இருக்கும், அது எப்படியும் வரலாம். அப்படி வரும்போது ஆமாம் என்ன இப்படி சொல்லிவிடாதீர்கள், ஏதோ வாழ்க்கை போகுது அப்படி சொல்லிவிடாதீர்கள். அப்படி சொல்கிறது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதல்ல. ஏதோ சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, ஏதோ கடை எப்படிங்க, வியாபாரம் எப்படிங்க இருக்கு, ஏதோ நடக்குது அப்படி சொல்லாது. ஏதோ நடக்கிறது, ஏதோ வாழ்க்கை ஓடுகிறது, ஏதோ போகிறது என்று சராசரியாக அந்த நியமத்தை புரிந்து கொள்ளாமல் பேசிவிடாதீர்கள். எப்போ பேசும்போதும், எப்போ எது யார் கேட்டாலும் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் பல விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அவன் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் நமக்கு யோசிச்சு பார்த்தா அப்படி நிறைய விஷயங்களை தந்திருக்கேன். அப்போ அப்படி சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கு தந்த ரிசுக்கை ஜாஸ்தியாக தர்றானான். சாதாரண மனுஷங்களே அப்படித்தான். நமக்கு யாராவது ஒரு ஹதீஸ் இருக்குது, அது சொன்னால் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க, வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு யாசகர் வந்து ஏதாவது கொடுங்களேன்னு கேட்டான். ஏ பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில பேரிச்சம்பழங்கள் அங்கே இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வேறு என்ன இருக்கும், அவங்ககிட்ட வேறு என்ன இருந்துச்சு. ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அவருக்கு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், இது எங்கே பத்த போகுது எனக்கு, இது எங்கே போதுமானது எனக்கு என்று அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு யாசகர் வந்தார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் கையால் எனக்கு ஒரு பேரிச்சம்பழம் கிடச்சிது அவர் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் யா ரசூல் இல்லா, உங்கள் கையால் எனக்கு பேரிச்சம்பழம் கிடச்சிது, இதை விட அப்படின்னு அங்கே இன்னும் புகழ்ந்துட்டு இருந்தாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களாம், பக்கத்தில் இருந்த வேலைக்காரரை கூப்பிட்டு உம்மு ஸல்மா அம்மா கிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்டுவாங்கன்னு சொன்னான். உம்மு ஸல்மா அம்மா கை நீளமானவங்க, யாருக்கும் எதையும் தானமாக செய்கிறதுல சிறந்தவர்கள், கை நீண்டவர் என்று பெயர் வாங்கியவர். உம்மு ஸல்மா அம்மாட்ட போய் ஏதாவது இருக்கான்னு கேட்டுவாங்கன்னு அவங்க போய் பார்த்தா உம்மு ஸல்மா அம்மா கிட்ட 40 தங்க காசுகள் இருந்துச்சு. கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது இருக்கான்னு கேட்டுவிட்டாங்கன்னு சொன்னோன்னா அந்த 40 தங்க காசுகளை கொடுத்து அனுப்புனாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி அப்படியே அந்த யாசகர்கிட்ட இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க. எதுக்காக கிடைச்சது வார்த்தை, இது எது ஒரு நன்றிக்காக கிடைச்சது, ஒரு திருப்தி பட்டு கொண்ட நன்றிக்காக, நன்றியை உணர்ந்து கொண்டதற்காக, ஞாமத்தை உணர்ந்து கொண்டதற்கு நன்றி கிடைச்சது. வாழ்க்கையில் அல்லா தரக்கூடிய ஒரு யதார்த்தமான நமக்கு என்ன ஞாமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த ஞாமத்தை எல்லா நிலையிலும் உணர்ந்து கொண்டவர்களாக நாம் இருக்கணும். இருந்தால் அல்லாஹ் மேலும் மேலும் பல வழிகளில் தந்துக்கிட்டே இருப்பான். அந்த ஞாமத்துக்கு மாறு செய்தால் சபாவாசிகள் அனுபவித்த வேதனையை நாமும் எதிர்பார்க்க வேண்டியது வரும் என்கிற எச்சரிக்கையை சபா நாட்டு மக்களுடைய அந்த நகரத்து வரலாறு நமக்கு சொல்கிறது. பல்தத்துன் தையீபா, அழகிய நகரம் என்று, அல்லாவே நல்ல ஊர் என்று அல்லாவே குறிப்பிடக்கூடிய அந்த ஊர், அந்த ஊரிலே வாழ்ந்த மக்கள் நன்றி செலுத்தாத காரணத்தால் வெறும் பேச்சாக மாறிப்போனார்கள் என்பது சபாவாசிகளிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நல்ல பாடங்களை புரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா செய்து நிறைவேற்றி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.